வெற்றி என்று என்பது எதிர்பார்த்த ஒன்றுதான். இந்த வெற்றிக்கு கண்டிப்பாக இந்த வெற்றியினுடைய காரணம் என்று சொன்னால் அதற்கு முழுக்க முழுக்க நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்தான் காரணம். அவருக்கு தான் இந்த வெற்றியினுடைய பெருமைகள் போய் சேரும். அவருடைய 20 மாத ஆட்சி காலத்தில் தேர்தல் காலத்தில் கொடுத்த 80% வாக்குகளை வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கின்றார். அதற்கு அங்கீகாரமாகத்தான் மக்கள் இந்த வெற்றியை தந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, மதச்சார்பற்ற கூட்டணியில் குறிப்பாக காங்கிரஸ் பேரியக்கத்தின்பால் குறிப்பாக ராகுல் காந்தியின் மீது தமிழக மக்கள் வைத்திருக்கின்ற அன்பிற்கும் பாசத்திற்கும் ஆதரவுக்கும் இது எடுத்துக்காட்டாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன். கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர் தூரத்தை அவர் நடைபயணம் மூலம் சாதித்திருப்பது என்பது தமிழக மக்களுக்கு அவர் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை தான் சொல்றது. 34 ஆண்டுகளுக்கு பிறகு சட்டமன்றம் போறீங்க, இப்போ வந்து அதை பத்தி உங்களுடைய கருத்து? என்னை பொறுத்த வரையில் என்னுடைய முக்கிய குறிக்கோளாக இருப்பது ஈரோட்டிலே சில திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டி இருக்கின்றது. என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது ஏற்கனவே மறைந்த என்னுடைய மகன் திருமகன் ஈவேரா அவர்களும் இங்கே அமைச்சராக இருக்கிற முத்துசாமி அவர்களும் தமிழக அரசு அதிகாரிகளும் மற்ற அமைச்சர்களும் பேசியிருக்கின்றார்கள். அந்த வழியை பின்பற்றி அமைச்சர் முத்துசாமி அவர்களோடு சேர்ந்து முதலமைச்சரை சந்தித்து ஈரோடு மக்களுக்கு இருக்கின்ற கோரிக்கைகளை நிறைவேற்ற பாடுபடும். எம்ஜிஆர் கலைஞர் போன்ற ஜாம்பவான்கள் இருக்கும்போது நீங்கள் சட்டமன்றத்திலையுமே நாடாளுமன்றத்தில் பணியாற்றி இருக்கிறீங்க, இப்போ ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் வந்து சட்டமன்றத்தில் போகிறீங்க, இதை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற பேரவையில் நானும் ஒரு பங்கேற்பது குறித்து எனக்கு பெருமையாக இருக்கின்றது. ஏனென்றால் ஸ்டாலின் அவர்கள் என்னை விட வயதில் சிறியவராக இருந்தாலும் அனுபவத்திலும் தியாகத்திலும் செயல்திறனிலும் பல்மடங்கு உயர்ந்தவர். ஆகவே அவரோடு நெருக்கமாக பேரவையிலே இருக்க முடியும் என்ற நிலை வந்ததற்கு நான் பெருமை அடைகின்றேன். கண்டிப்பாக அவர் மூலம் இந்த ஊர் மக்களுக்கு நல்ல கரைகளை இந்த வெற்றி இனிமேல் வரக்கூடிய பல மாநிலங்களில் வரக்கூடிய தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் வந்து பிரதிபலிக்கும். கண்டிப்பாக வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற மதச்சார்பற்ற கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த வெற்றிக்கு திமுக அமைச்சர்களுடைய உழைப்பு பற்றி? கண்டிப்பாக நான் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களுடைய உழைப்பு என்பது சாதாரண உழைப்பு கிடையாது. அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தேர்தலில் நின்ற சமயத்தில் இப்படி உழைத்திருப்பார்களா என்று கூட எனக்கு சந்தேகம் வேண்டியிருந்தது. அவ்வளவு கடுமையாக தினமும் காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு வீடாக சென்று மக்களை சந்தித்திருக்கின்றார்கள். அந்த அனைத்து அந்த அமைச்சர் பெருமக்களுக்கு என்னுடைய நெஞ்சாத நன்றி இருக்கிறது. கமலஹாசனுடைய பிரச்சாரத்திற்கு மிகப்பெரிய அளவிலே திரண்டிருந்தார்கள். அதேபோல் கடிமொழியில் பிரச்சாரத்திற்கும் மக்கள் அதிக அளவிலே வந்திருந்தார்கள். உதயநிதியை பொறுத்தவரையில் அவருடைய பிரச்சாரம் என்பது மக்களில் ஒருவராக இருந்து பிரச்சாரம் செய்தார். மக்கள் அவரை அந்நியராக நினைக்காமல் தங்களில் ஒருவராக தங்கள் வீட்டு பிள்ளையாக நினைக்கின்ற அளவிற்கு அவருடைய பிரச்சாரம் இருந்தது. அதே போல் நம்முடைய முதல்வர் பிரச்சாரத்தை பற்றி சொல்லவே இல்லை. கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாமல் மிகச்சிறப்பாக அவர்கள் பேசினார்கள். அதுவும் குறிப்பாக என் குடும்பத்தை பற்றி அவர் பேசும்போதெல்லாம் எனக்கு மிகவும் அவர் மீது இருக்கின்ற மரியாதை என்பது பன்மடங்கு உயர்ந்திருக்கின்றது. கண்டிப்பாக அவருடைய பிரச்சாரம் என்பது முத்தாய்ப்பு வைப்பது போல் அமைந்தது. மக்கள் ஈரோட்டில் இருக்கின்ற அத்தனை மக்களும் வெளியே வந்து அவருடைய பேச்சை கேட்டார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய விஷயம். மகள் விட்டு சென்ற பணியை தந்தையாக ஆரம்பிக்க போகிறேன் சொல்றீங்க. கண்டிப்பாக ஏற்கனவே பல விஷயங்களை அவள் ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். அதை நான் முடிக்க வேண்டும், அதை நான் செய்ய வேண்டும். அதன் மூலம் ஈரோடு மக்களுடைய குறைகளை போக்க வேண்டும். அதற்கு கண்டிப்பாக இந்த மாவட்ட அமைச்சர் முத்துசாமி அவர்களோடு இணைந்து பணியாற்றும். உங்களை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன?
என்னை எதிர்ப்பு போட்டியிட்டவர்களை பற்றி எனக்கு சரியாக சொல்ல வேண்டும். தென்னரசு சொல்கிறார், அவர்தான் அதிமுகவுடைய வேட்பாளர். அவரே நேற்று ஒரு பேட்டியிலே சொல்லி இருக்கின்றார், தேர்தல் கமிஷன் மிகவும் சரியாக நடந்து கொண்டது, எந்த விதமான தவறும் நடக்கவில்லை என்று தென்னரசே சொல்லி இருக்கின்றார். ஆகவே சில பேர் இன்றைக்கு சொல்கின்றார்கள் அது தேர்தல் ஒழுங்காக நடக்கவில்லை, ஜனங்கள் ஏமாற்றப்பட்டார்கள், அதெல்லாம் சும்மா சொல்லுமென்ற ஒரு பொய்யை சொல்கின்றார்களே ஒழிய, தேர்தல் கமிஷன் நாகரிகமாக நாணயமாக சட்டத்தின்படி நடந்து கொண்டார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. சட்டத்தை மீறி அலுவலகங்கள் அமைத்த போது அது காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக அலுவலகமாக இருந்தாலும் சரி அல்லது அதிமுக அலுவலகமாக இருந்தாலும் சரி அவற்றையெல்லாம் மூடிவிட்டார்கள். ஆகவே தேர்தல் கமிஷனை பொறுத்தவரையில் தேர்தல் நடத்துகின்ற விதிகளுக்கு ஏற்ப அவருடைய நடவடிக்கைகள்